Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindrinadan know your college KYC 2023. Nama vandu new series aarambichirukom. Idhila first nama paakaporadhu Chengalpattu Government Medical College. Idhukapra nama matha ella medical colleges pathiyum one by one na nama detail ah explain pannuvom. Idhila vandu ovvoru college la kudiya inpatient outpatient beds total evlo available irukku. Adhe pola vandu paatha seat matrix enna. Adhe pola seat matrix na ethana MBBS seats irukku. Enna enna PG courses ethana அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 2022 ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டாவில் 85% அண்ட் 7.5% கட் ஆஃப்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குவோம். அது பார்க்கும்போது அந்த ரேங்க் நல்லா பார்த்துக்குங்க. அந்த ரேங்க் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ரேங்கில் சேஞ்சஸ் வராது, மார்க்கில் சேஞ்சஸ் 2023 வரலாம், பட் ரேங்கில் சேஞ்சஸ் வராது. ஓகே, அந்த வகையில் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பற்றி நம்ம இப்போது முதல்ல ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பில்டிங், அதோட ஹாஸ்டல்ஸ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் தனித்தனியாக இருக்கும். ஹாஸ்டல்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஸ்ப்ராலிங் கேம்பஸ் ஆஃப் 240 ஏக்கர்ஸ். 240 ஏக்கர் பரப்பளவில் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் அடங்கியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது செங்கல்பட்டு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, த காலேஜ் கேம்பஸ் இஸ் லொக்கேட்டட் வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் இறங்கணும் அப்படின்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான். ஆட்டோலேயோ பஸ்லேயோ ஈஸியாக போயிடலாம். நிறைய பஸ் கனெக்டிவிட்டி, ஆட்டோ எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இன்டர்சிட்டி பஸ் ஸ்டேஷனில் இருந்தும் 2 கிலோமீட்டர் தான். அப்புறம் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால் மீனம் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருந்து நமக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, இப்போது இங்கே சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 100 MBBS சீட்ஸ் இருக்குது. 150 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா, அது முடியும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல் இண்டியா கோட்டா வந்து 15%க்கு 15 சீட் போயிடும், 15 சீட்டு. ஸ்டேட் கோட்டாவுக்கு 85% 85% 85 சீட்ஸ் வந்துடும். இதில் ரிசர்வேஷன் பாலிசி என்ன, ரிசர்வேஷன் பாலிசி எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் சேம் தான். ஆல் இண்டியா கோட்டா 15% ஆஃப் த சீட்டுக்கு நமக்கு வந்து அன்ரிசர்வ்டுக்கு 45.5%, ஓபிசி என்சிஎல்க்கு 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15%, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% சீட்ஸ் ஒதுக்குறாங்க. ஸ்டேட் கோட்டா 85%ல 31% ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 26.5%, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3.5%, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20%, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15%, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3%, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1% இடஒதுக்கீடு இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்தவரைக்கும் அக்ராஸ் கேட்டகரி 5% வந்து நமக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் அக்ராஸ் கேட்டகரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணி எம்எம்சியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவங்கக்கிட்ட போய் எம்பிபிஎஸ் படிக்க ஃபிட் தான் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் கூட சீட் கிடைக்கும், எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் பயப்பட தேவையில்லை, ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் என்ன சார், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1965 இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து கம்ப்ளீட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. எந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட், த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட். போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் மொத்தம் பிஜி கோர்சஸ் 20 இருக்குது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் 7 இருக்குது. டோட்டல் பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் 600 to 700 அப்படின்னு கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில். அதே போல் ஆவரேஜ் பேஷண்ட்ஸ் பர் டே ஒரு நாளைக்கு 3000-3500 ஸ்டூடெண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிஜிக்கு ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 48,000 இருந்து உங்களுக்கு 50,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு ஸ்டைஃபண்ட் பிஜி படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஜிஎஸ்டி ரோட், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 603001 பின்கோடு நம்பர், தமிழ்நாடு, இந்தியா. ஓகே, அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அது நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கலாம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அண்ட் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதாவது நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா 2022 நீட் கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு, ரேங்க் பத்திரம் நல்லா பார்த்துக்கணும், இம்பார்ட்டண்ட். மார்க்கில் வேரியேஷன்ஸ் வரலாம்.
அன்ரிசர்வ்டுக்கு ரவுண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 7838 ரேங்க் ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் கிடச்சிது. நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கும் இந்த ரேங்க் மார்க்ஸ் 635 மார்க் வரைக்கும் கிடச்சிது. ஓபிசி என்சிஎலுக்கு 9295 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது 630 மார்க் வரைக்கும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 16260 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது 610 மார்க் வரைக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 59310 ரேங்க் 534 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 104520 ரேங்க் 474 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆன சீட்டு ரிசைன் பண்ண போக மீதி சீட்லாம் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 13911 ரேங்க் 616 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஓபிசி என்சிஎலுக்கு 15816 ரேங்க் 612 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 18651 ரேங்க் 605 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 94232 ரேங்க் 487 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 109687 ரேங்க் 468 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிது. அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்டை நம்ம மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லுவோம், ஃபோர்த் ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்டும்போம். மாப்பப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு மட்டும் ஒரு சீட் வந்துச்சு, அது 20355601 மார்க்கோட முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, ஓபிசி என்சிஎல் க்ளோசிங் மார்க் க்ளோசிங் ரேங்கை விட அன்ரிசர்வ்டுக்கு க்ளோசிங் மார்க்கும் க்ளோசிங் ரேங்க்கும் குறைவாக இருக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 22319 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 597 மார்க் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 116346 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 461 மார்க் வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃபில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப் மார்க்கில் நமக்கு ஃபைனல் கட் ஆஃப் செகண்ட் ரவுண்டு மட்டும் பார்த்துக்கலாம். தேர்ட் ரவுண்டில் 1 or 2 சீட்ஸ் தான் வந்துச்சு, பெரிய அளவில் சேஞ்சஸ் வரல. செகண்ட் ரவுண்டு கணக்கு இது, டோட்டலாக 77 சீட்டு. அந்த 77 சீட்டுக்கு ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 605 மார்க்கு. தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் இது, தமிழ்நாடு ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் 831 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 596 மார்க்கு, 1164 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 575 மார்க்கு, 1586 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 574 மார்க்கு, 1608 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 485 மார்க்கு, 5119 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 441 மார்க்கு, 7075 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 415 மார்க்கு, 8191 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 7.5%. இது வந்து 92.5% ரிசர்வேஷன் ஸ்டேட் கோட்டாவில். அடுத்து 7.5%ல் டோட்டலாக 6 சீட்ஸ் அலோகேட் ஆனிச்சு. அதில் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 352 கட் ஆஃப் மார்க், 87th ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 308 மார்க்கு, 215th ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 354 மார்க்கு, 82nd ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 328 மார்க், 151st ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மூணு விதமாக ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டாவில் 92.5%, 7.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் அண்ட் கட் ஆஃப் ரேங்க். ரேங்க் நல்லா பார்த்துங்க. இந்த ரேங்க்ல நீங்கள் இருந்தீங்களா உங்களுக்கு சீட்டு செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உறுதி. ரேங்க்கு நம்ம ஆல் இண்டியா ரேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீட் ஸ்கோர் கார்டு நீட் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டேட் கோட்டாவில் ஸ்டேட்டுக்கு ரேங்க் தெரியறதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கால் ஃபார் பண்ணுவாங்க. கால் ஃபார் பண்ணும்போது நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் அண்ட் நீட் மார்க் வச்சு ஸ்டேட் ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் தான் நம்ம 7.5%, 92.5%க்கு அந்த ஜென்ரல் ரேங்க் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நோ யுவர் காலேஜ் KYC சீரீஸில் நம்ம செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் காலேஜ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.